எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காடை பிரியாணி தாங்க பார்க்க போறோம். எல்லாரும் மட்டன் சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குறாங்க. இந்த மாதிரி காடை பிரியாணி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த காடை வந்து நாங்க வந்து மூணு காடை கடையில் க்ளீன் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 400 கிராம் இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தறலாம். இது வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து மூணு வந்து கட் பண்ணி வச்சிருக்கறேங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, நெக்ஸ்ட் பிரிஞ்சி இலைங்க, சோம்பு, பட்டை, கிராம்பு, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது கூட நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணி அரைக்க போகிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா எந்த பிரியாணி அடிக்குமே நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி இல்லை மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட வந்து நான் கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணி நான் வந்து அரைக்க போகிறேன். மசாலா ஐட்டம்லாம் நான் வந்து போடும்போது காமிக்கிறேங்க எப்படி செய்யறதுல. ஓகே வாங்க நம்ம பிரியாணி செய்ய போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஆயில் வந்து தேவையான அளவு வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுதுங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பத்திலீனா அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வதங்கி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணுங்க. எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மசிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலாவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து 2. இதில் கொத்தமல்லி தழை வந்து ஒரு கை வந்து நான் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட் இது லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் பட்டை வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மசாலா வந்து பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் அரைச்சி பிரியாணியில் சேர்த்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இது வேணால் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டை வந்து ஒரு 4 துண்டு நான் வந்து சேர்க்குறேங்க. இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த காடை பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மசாலா தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளி வந்து வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் வந்து இடையில ஒரு டைம் நல்லா கிளறி விட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயிலேயே. நீங்கள் இந்த மசாலாவை வந்து எல்லா பிரியாணிக்குமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க. இது ஒரு டைம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதோடய வாசனையே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா இதுலயே வந்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிரலாங்க நல்லா வேகட்டுங்க இப்போ மசாலா வந்து பாத்தறலாம் பாருங்க மசாலாம் நல்ல பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற காடை வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாங்க அவنده காடை வந்து ரெண்டா தா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏனா நீங்க வந்து பொடி பொடியா கட் பண்ணீங்கனா ரொம்ப கரஞ்சி போயிருங்க அதனால இந்த மாதிரி பெரிய பீஸாவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க கடையில இது வந்து நல்ல மசாலாலாம் நல்ல இதுல வந்து புடிக்கிற மாதிரி நல்ல வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நல்ல வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இப்ப கறி வந்து நல்ல மசாலால பிரட்டி விட்டாச்சு இதுல வந்து நான் தயிர் வந்து 2 கரண்டி வந்து ஊத்திக்கலாம் தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல வதக்கி விட்டுக்கலாம் தயிர் வந்து நீங்க வந்து சேர்த்தீங்கன்னா கறி வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்குங்க இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்ல வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கறிக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் நீங்க வந்து உப்பு இப்பவே சேர்த்தீங்கன்னா தான் எல்லாமே கறியில வந்து நல்லா புடிக்குங்க இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிரலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாங்க பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்குது நீங்க வந்து ரொம்ப வந்து வேக விட்டற கூடாது நான் வந்து சிம்ல வச்சு மூடி வச்சங்காட்டி நல்ல எண்ணெயில வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குங்க இதை வந்து நல்லா பிரட்டி விட்டுறலாம் நீங்க வந்து ரொம்ப நேர வேக வச்சீங்க அப்படினா கறி வந்து இதுலயே கரஞ்சிருங்க அதனால ரொம்ப நேர வேக வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து அரிசி வந்து இதல ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து 1/2 டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கறேன் இதல வந்து சேர்த்துக்கலாம் இதல தண்ணி வந்து ஊத்திக்கலாங்க நான் வந்து 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணியும் ஒரு 1/4 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஊத்தி இருக்கறேன் நீங்க வந்து எந்த அரிசி எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்குங்க இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்பவே ஸ்மெல் வந்து சூப்பரா வருதுங்க இப்போ இதல வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்ல கொதி வரணும் அதுக்கு அப்புறம் தான் நாம வந்து குக்கர் மூடி வந்து போடணும்ங்க அதனால இது வந்து மூடி வெச்சிரலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாங்க பாருங்க நல்ல கொதி வந்திருச்சு நான் வந்து உப்பு கொஞ்சம் பத்தாம இருந்துச்சுங்க நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்க இது வந்து நாம வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ விசிலல வந்து இறக்கி வச்சாச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் சூப்பரா இருக்குதுங்க பிரியாணி அப்படியே வாசனை அப்படியே சூப்பரா கமகமனு வருது பாருங்க அரிசியும் வந்து கொளையாம நல்ல பொலுபொலுன்னு வந்திருக்குதுங்க கறி பீஸ் பாத்தீங்கன்னா நாம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கு எதுமே கரையில நல்ல வெந்து வந்திருக்குதுங்க சூப்பரா இருக்குதுங்க காடை பிரியாணி கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுறோம் ஒரு டிஃபரண்டா காடை பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க நாம வந்து சொன்ன அந்த மசாலா வந்து கண்டிப்பா இதல வந்து அரைச்சு சேர்த்து பாருங்க பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பரா கமகமனு வாசனை வருதுங்க சூப்பரா இருக்குதுங்க பிரியாணி பார்க்கவே எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு
ओके फ्रेंड्स इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदुच्चुना प्लीज सब्सक्राइब पण्णिक्कोंगा कमेंट पण्णुंगा शेयर पण्णुंगा ओके बाय फ्रेंड्स।